வணக்கம் உறவுகளே, கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நானும் வளர்க்கிறேன். நாங்கள் மயிலி டீ கிட்டே இருக்கிற ஒரு இடம்தான் அண்டனிபுரம். மீன் வாங்குறாக போய் கொண்டிருக்கிறோம். இப்போ காலையில் நேரம் 7:30, இலங்கை நேரப்படி 7:30. எங்கே இருக்குன்னா, இலங்கையில் யாழ் மாவட்டத்தில் மயிலிட்டி பிரதேசத்தில் இருக்கிற அஞ்சனிபுரம் மண்ட பிரதேசத்தில் தான் நான் போய் கொண்டிருக்கேன். திறந்து வாங்கோ அங்கே மீன் பூரி விற்கணும், அதில் தான் போய் வேண்டு போகணும். திறந்து வாங்கோ, நாங்கள் மீன் வாங்குகிற இடத்துல சந்திப்போம். இல்லை, காலையில் ஒரு சந்தை தான் பாருங்க. ஒன்று தான் வாங்க போகிறோம் பாருங்க. எவ்வளவு? 600 கேட்டுக்கிறேன். 700 எடுப்போம். அதே மாதிரி 700 கொடுங்க. அதுக்கு அது கீழாம் பேரிகள் எல்லாங்கிறாங்க. இது 300 மீன் வாங்கியிருக்கேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் வாங்குவோம். 2-3 நாளுக்கு சாப்பிடலாம் தானே. பாருங்க, மீன் பூரி விற்கிற இடம் தானே. எங்கேண்டா? அந்தோணிபுரம், அதாவது பராலி வடக்கு அந்தோணிபுரத்தில் நான் இப்போ நிற்கிறேன். பூரி நான் இதுக்குள்ள வேண்டிக்கிட்டேன். 300 வேண்டி இருக்கிறேன். பார்ப்போம், வேறு மீன்களும் இருந்தால் வேண்டிக் கொண்டு போவோம். கடற்கரையோட தான் இந்த சந்தை கடை. பாருங்க, இங்கே சந்தை, இங்கே கடல். பாருங்க,
நல்ல ஒரு இயற்கையான அழகான கடல் கரை தான் பாருங்க. இப்போ இஞ்சிலேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்து மீன் தெரிக்கிறேன் பாருங்க. அடியோ பாருங்க, இது 23 மணிக்கு போகணும் இதுக்கு சூட வரை. சில பேர் 10 மணிக்கும் போகிறாங்க, 9 மணிக்கும் போகிறாங்க. அதில் சுரிதானே அப்புறம் வாங்க. இங்கே அந்த வளைச்சல் வழியில் அது ஒரு ரேட்டு சீசன் இல்லையே. எல்லாரும் இதுதானே சூட வலை தானா? சூட வலையும் தூண்டி என்னதுக்கா இருட்டோ தெரியாதான் நித்திரத்துக்கு இதெல்லாம் ஜமகானா சுசுக்கி இல்லையாண்ணா? சூடாதல பாருங்க. நீங்க இவ்வளத்த இதுல விற்கிற இல்லையாண்ணா? சந்தையில தான் கூறி விற்கிற. சூட மீன் பேரும் சூட சூட. ரைட், நாங்கள் மீன் வாங்கிட்டோம். மீன் வாங்கி நண்பர் ஒரு ஆளாக இருக்கேன்.
மீன் ஒரு 600 ரூபாய் வாங்கியிருக்கேன். நல்ல மீன்கள், நல்ல ஃப்ரெஷ் மீன் வேண்டிடுறேன். இப்போ நான் வீட்டை போக போகிறேன். சரி, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கலை வினோதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஹாய் சொல்லுங்கள். ஹாய், சரியா?